இப்போ அந்த அம்மா என்ன பாடுபட போறாங்கன்னு நீலகண்டம் வந்தாதான் தெரியும். ஐயா வாங்க, அந்த மேடையை அவர் ஒருத்தர் தான் பயன்படுத்துறாரு பாருங்க. வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, வாதிட வந்திருக்கிற இலக்கிய வழக்கறிஞர்களே, எதிரே அமர்ந்திருக்கிற என் அன்புசால் பெரியோர்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். எனக்கு தெரிய 95 வயதில் ஊன்றுகோல் பிடிக்காமல் சொந்த காலில் நடக்கிற ஒரே மனிதர் உயர் திரு ரத்தனம் செட்டியார் ஐயா அவர்கள். நடை தளர்ந்து விட்டால் ஊன்றுகோலை தாங்கி பிடிப்பார்கள். ஒருவேளை ஊன்றுகோலே தளர்ந்து விட்டால் அந்த ஊன்றுகோல் நம்பிக்கையாய் பிடிக்க வேண்டிய கை ரத்தனம் செட்டியார் ஐயாவுடைய கை. இன்றைக்கு சொல்லுகிறேன், தமிழை வளர்க்கிற ஒருவருக்கு ஒரு நாளும் தளர்ச்சி வராது என்பதற்கு ரத்தனம் செட்டியார் ஐயா பொறுப்பு. உங்கள் அத்துணை பேரின் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். என்னை அறிமுகப்படுத்துகிற போது நடுவர் அவர்களே காட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னீங்க. நம்ம ஆண் இனத்தை காட்டி கொடுத்துட்டவர் என்று சொன்னீர்கள். காட்டி கொடுத்தவர் பெண்ணின் பக்கம் பேச வந்திருக்கிறார் என்று சொன்னீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் மாதங்கள் சுமந்து மடிமீது வளர்த்தி உதிரத்தை பாலாக்கி இந்த உலகத்துக்கு காட்டி கொடுத்தவள் பெண் மட்டும்தான். அந்த பெண்ணைத்தான் காட்டி கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். ஒருவனால் அதிகமாக தாங்கிக் கொள்ளக்கூடிய வலி 10 டாஸ் என்று அறிவியல் சொல்லுகிறது. வலியை அளக்கிற அளவுக்கு பெயர் டாஸ் என்று சொல்லுகிறார்கள். 10 டாஸ் ஒருவனுக்கு வலி வந்துவிட்டால் செத்து போவான் என்று அறிவியல் சொல்கிறது. ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் பிரசவத்தின் பொழுது 9.65 டாஸை நெருங்குகிறாள் என்று அறிவியல் சொல்லுகிறது. இப்போது சொல்லுங்கள், மரணத்தை தொட்டுவிட்டு ஒரு உயிரை பிரசவிக்கிற பெரிய சகிப்புத்தன்மையை பெண்கள்தான் தந்திருக்கிறார்கள், மறந்துவிடக்கூடாது. நான் கேட்கிறேன், ஆண்கள் தங்கள் தொப்பையே தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள், அந்த ஆண் தந்த உயிரை காப்பாற்றுவதற்கு கர்ப்பப்பை சுமந்திருக்கிறவள் பெண்தான், மறந்துவிடக் கூடாது. ஒரு மிகப்பெரிய ஞானி என்கிற பெண்ணிடத்தில் கேட்டார்கள், எம்மா பெண்கள் நேரடியாக ஆண்டவனை அடைய முடியாது, பெண்கள் அடுத்த பிறவியில் ஆண்களாக பிறந்துதான் ஆண்டவனை அடைய முடியும் என்று வேதம் சொல்லுகிறதே, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அந்த சூஃபீச ஞானி பெண் ராபியா வசிரி சொன்னால், உண்மைதான், பெண் கடவுளை நேரடியாக அடைய முடியாது, ஆணாக பிறந்தால்தான் ஆண்டவனை அடைய முடியுமாம். அந்த ஆணையே பெற்றெடுப்பதற்கு ஆண்டவன் பெண்ணைத்தான் ஐயா தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னாள். நீங்கள் பிரசவத்தை அவ்வளவு சாதாரணமாக நினைச்சிடாது. அப்புறம் குளிர்சாதன பெட்டி சொன்னீங்க, ஃப்ரிட்ஜ சொன்னீங்க, மனசாட்சி தொட்டு சொல்றேன், ஒரு பொண்ணு கையில ஃப்ரிட்ஜ கொடுங்க, 2 நாள் கழிச்சு பாருங்க, அதை திறந்து பார்த்தா ஊட்டி தெரியும், சேலம் தெரியும், நாமக்கல் தெரியும், திருப்பூர் தெரியும். எப்படி தெரியும்? ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள பொண்ணு கையில் ஒப்படைச்சா அதை திறந்து பார்த்தா ஊட்டி முட்டைக்கோஸ் அதில் வச்சிருப்பா, ஊட்டி கேரட் அதில் வச்சிருப்பா, தேவி அவர்கள் வருகிற சேலத்து மாம்பழத்தை வச்சிருப்பாங்க, எங்க ஊர் முட்டை அதில் வச்சிருப்பாங்க, திருப்பூர் தக்காளி அதில் வச்சிருப்பாங்க. அதே ஃப்ரிட்ஜை காலி பண்ணிட்டு ஆம்பளை கையில் கொடுங்க, அன்னைக்கே திறந்து பாருங்க, ஒரே ஊர் பாண்டிச்சேரி மட்டும்தான் அதில் தெரியும். நான் சரக்கு அடிக்கிறதுனா சாதாரண பொருளும் அந்த ஒண்ணுக்கு நிகராகாதுன்றது அவன் முடிவு. நடுவர் அவர்களே, பஸ்ஸில் வர்றங்க ஒருத்த உட்கார்ந்துருக்கான், என்ன பண்ணுறான், நான் என்ன, நான் ஒன்றுமே பண்ணலையே ஐயாண்ண, ஏதேனும் பண்ணேன் அப்படின்னா பேசாமல் ஒதுங்கி உட்காடுறேன், ஏன் தப்பு பண்ணியா கூச்சப்படுற அப்படிங்கிறான், ஒன்றும் பண்ணலைங்கிறேன், என்னவா இருக்கண்ணா, கல்லூரியில் பேராசிரியராக இருக்கேன்னு. நம்மளை மதிக்கலனாலும் நம்ம உத்தியோகத்தையாவது மதிப்பான்னு என்கிட்ட அடங்கி நடந்துக்குங்கிறான் சார். கல்லூரியில் பேராசிரியராக இருந்தால் உனக்கேயும் அடங்கி நடக்கணுங்கிறேன். யோ, உனக்கு யார் யார் சம்பளம் தராங்கிறான், கவர்மெண்ட்டு தருது அப்படிங்கிறேன், கவர்மெண்ட்டுக்கே நாங்கள் தான் யா தரோங்கிறான். நடுவர் அவர்களே,
நீங்க ஆம்பளைங்க குடிக்கிற மாதிரி யாரேனும் ஒரு பொண்ணு டாஸ்மாக்கு முன்னாடி போய் நின்றிருந்தா நடுவரவர்களே, இந்த தேசம் தெருவுக்கு வந்திருக்கும், தெருவுக்கு வந்திருக்கும், மறந்து விடாதீர்கள். இல்ல, அவங்க எல்லாம் ஸ்டார் ஹோட்டல் தானே போறாங்க சென்னையில. நடுவரவர்களே, வீட்டிலே வைத்திருந்த சில்லறை பணத்தை காணவில்லை. மனுஷன் மதுக்கடை வாயிலில் மயங்கி கிடப்பதாய் தகவல் மாத்திரம் வந்தது. பால் இல்லாத மார்பை பள்ளி குஞ்சாய் பற்றி இருந்த குழந்தையை உருவி தடையில் கிடத்திவிட்டு வேலி முள்ளாய் விழித்திருந்த நாயை காவலுக்கு வைத்துவிட்டு ஓடி சென்று பார்த்தேன். என் மணாளன் மதுக்கடை வாயிலில் மல்லாந்து கடந்தான். அவன் கடைவாயில் எச்சில் ஒழுகி ஈக்கள் மொய்த்து கொண்டிருந்தது. தூக்கி பார்த்தேன், முடியவில்லை. எட்ட நின்று வேடிக்கை பார்த்த ஒருவனை, அன்னே ஒரு கை கொடுங்கள் என்றேன். கை கொடுக்க வந்தவன் பசி மடிப்பேறிய என் அடிவயிரை ஆழ பார்த்தான். தூக்கி கொண்டு வந்து கணவனை கடத்திவிட்டு, வேலை முடிஞ்சது, நான் வெளியே போ நாயே என்று சொன்னேன். என் குடித்து விட்டு கிடக்கிற கணவன், பசிக்க அழுகிற குழந்தைகள், இப்படி எத்தனை நாள் என்ன கதிக்கு போனாலும் குடும்பத்தேரை தன் முந்தானையால் கட்டி இழுக்கிறவள் பெண்தான், மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். நீங்க எத்த பெரிய வயசானாலும் சரி, எவ்வளவு பெரிய உயர் பதவிக்கு போனாலும் சரி, உங்க வீட்டுக்கு போனா உங்க அம்மா 10 மணிக்கு ஆனாலும் உங்களை பார்த்து கேட்கிற முத கேள்வி, தம்பி ஏண்டா இழைச்சிருக்கிற என்பார். இழைச்சிருக்கிறம்பா, சாப்பிட்டியாடாம்பா, நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்கேமாண்ணா, நீ எங்க வேணுமாலும் போ தம்பி, வயிற்றுக்கு வஞ்சகம் வைக்காம நல்ல சாப்பாடு சாப்பிடும்பா. நான் நினைத்து பார்க்கிறேன், மகன் ஊருக்கே சோறு போடுகிறவனாக இருந்தாலும் தாய் அவனை சாப்பிடு என்று எல்லா தாயும் ஏன் தெரியுமா மகனுடைய வயிற்றை மட்டுமே பார்க்கிறார்கள். அவ தாண்டா உன்னை எல்லாம் வயிற்றுல சுமந்தா, அவளுக்கு தாண்டா உன் வயிற்றை பத்தி தெரியும். சமைக்கிறதோட முடிச்சிடறங்க, சமைக்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல, விஷயம் அல்ல. பொண்டாட்டிய தகராறு வந்து அடிச்சுட்டு ஆபீஸுக்கு போயிட்டான். போனவன் இன்னைக்கு அவன் மோத்துல முடிக்க கூடாது, நான் வர்றதுக்குள்ள வீட்டை விட்டு கிளம்பிடுன்ட்டான், போயிட்டான். போயிட்டு பசி கொந்தளிக்குது, வீட்டுக்கு வந்தான். வந்துட்டு அவ இல்லையே, சந்தோஷம், பசி தாங்க முடியல, தண்ணி குடிக்கலான்னு போய் சமையல் அறையில தண்ணி பானையை திறந்தான். அடுப்பு ரெண்டு பர்னர்லயும் ரெண்டு குண்டா இருந்துச்சு. எடுத்து பார்த்தான், ஒரு அடுப்பு குண்டா முழுக்க சோறு, இன்னொரு அடுப்பு குண்டா முழுக்க சாம்பார் இருந்துச்சு. தாம் புருஷன் அடிச்சாலும் கூட அந்த பயலுக்கு சமைக்க தெரியாது, பட்டினி கிடக்க முடியாது, பசி தாங்க மாட்டான்னு சமைச்சு வச்சுட்டு அப்ப வீட்டுக்கு புணங்கி போனவையா இந்த நாட்டு தமிழச்சி, மறந்துடாதீங்க. கதை கதை அழுகுறான், போன போட்டான், நீ சமைச்சு வச்சது 2 நாள் ஆயிடுச்சு, தீந்துருச்சு, அப்புறம் என்ன பண்ணணும்னா, அவ சொன்னா இந்த ஃப்ரிட்ஜில் மாவு இருக்குதுன்னா, இரு லைனை கட் பண்ணிடாது, அப்படியேறுன்னா திறந்தான், மாவை எடுத்துட்டேங்கிறான். இவன் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறான், எடுத்துட்டு வந்தான், சட்டியில் வச்சு ஊற்றுனா ஊற்றிட்டு சொல்கிறான், சட்டியில் இட்லி சட்டியில் வச்சு ஊற்றுறேன், அது ஒழுகுதுங்கிறான். ஏ, அதுக்கு ஒரு அதுக்கு துணி விரித்து போடணுமையா, நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிறான். துணியை விரிச்சுட்டு அப்புறம் மாவு ஊத்துனா இப்ப என்ன பண்ணணும்னா, இரு கட் பண்ணிடாத, இரு என்ன பண்ணணும்னா, மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு ஆவி வரும்னா. 10 நிமிஷமா லைனை கட் பண்ணாம இருக்கிற பக்கத்தவன் சொல்றான், ஆவியே வல்ல, பசியில என் ஆவியே போயிரும் போலண்ணா. யோ, வருமே ஐயாண்ணா, வல்லண்ணா, அடுப்பு பொறுத்துனியா ஐயாண்ணா, சொல்லவே இல்லைங்கிறான். ஒரு உச்சி வெயிலில் நின்றுக்கு கூட இருக்க முடியாத இந்த அக்னி வயிற்றில் சுருக்கமாய் சொல்லுகிறேன், அன்றாடம் 3 வேளை அடுப்பு நெருப்பில் அக்னி தவம் பெண்கள் செய்வதால் தான் நம்முடைய வயிற்று பாட்டுக்கே வரம் கிடைக்கிறது, மறந்துவிடக்கூடாது. நீங்க பெரிய லட்சியவாதிகள் என்று யாரை சொல்லுகிறீர்கள்? வள்ளுவன் தீர்ப்பு சொல்லுகிறான், மனைமாட்சி இல்லால் கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல்லைன்ட்டாங்க. இங்க பாரு, ஒரு பெண்ணினுடைய பெருமை அந்த வீட்டில் இல்லை என்றால் அந்த வீட்டில் எந்த பெருமை இருந்தாலும் அது வீடே கிடையாதுறான்ட்டான் வள்ளுவன். அப்புறம் எங்க உங்க விட்டு கொடுக்கறதெல்லாம் சகிப்புத்தன்மையெல்லாம். நான் சொல்றேன், பாரதிக்கு வயசு 14 கல்யாணம் ஆகிறப்ப, மனைவி செல்லம்மாளுக்கு வயசு 7. அந்த பொண்ணு பட்டுப்பாவாடை கட்டிக்கிட்டு வந்துச்சுங்க, நம்மால் உணர்ச்சி வசப்பட்டான். காண கிடைக்காத அண்ணமே, உயிர் சின்னமே, உன்னை கட்டி அணைத்தொரு முத்தமே, தந்தால் கைதொழுவேன் உன்னை நித்தமேனா. 14 வயசுல 7 வயசு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு கண்ணை கசக்கிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லிச்சு, என்ன ஒரு நல்லவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க கூடாதான்னுச்சு. நடுவர் அவர்களே,
அதே பாரதி தான் சொல்கிறான், எப்பொழுதெல்லாம் என் பக்கத்தில் செல்லம்மாள் பாரதி இருக்கிறாளோ அப்பொழுதெல்லாம் நான் சொர்க்கத்தில் இருப்பதாக உணர்கிறேன் என்று பாரதி சொன்னான். திருவனந்தபுரம் மிருக காட்சி சாலைக்கு போயிருக்கிறாங்க, சிங்கத்தை கூண்டுல பார்த்தாங்க, பார்த்துட்டு என்ன காட்டு ராஜனே பார், நான் கவிராஜன் வந்திருக்கிறேன்னா, அதுல ஒன்னும் குறைச்சல் இருக்காது, கவிராஜன் வந்திருக்கிறேன், எங்கே கர்ஜனை செய் பார்ப்போம் நான் பாரதி. சிங்கம் கர்ஜனை செய்தது, 2 நிமிடம் இடியை இறக்கியது. பாரதி சொன்னது சிங்கத்துக்கு புரிஞ்சிருக்கு. அவன் சொல்றான், நாங்க தான் அடிமை தேசத்தில் இருக்கிறோம், நீயுமேன் சிறையில் இருக்கிறாய், வெளியே வாண்ணா. அவன் செக்யூரிட்டி சொன்னான், இப்பதான் ஏன் உள்ள பிடிச்சி போட்டு வச்சிருக்கிறோம், பெசாமரியாண்ணா. ரெண்டு பேரும் பேசிக் கொள்கிறார்கள். பக்கத்தில் இருந்த செல்லம்மாள் பாரதி சொன்னார், கையை மூடி கண்களை மூடி கடவுளிடம் கேட்டாள், கடவுளே சிங்கத்துக்காவது நல்ல புத்தி கொடுத்துருக்க கூடாதான்னா. நீங்க பாரதியோடு வாழ்க்கை நடத்தி இருக்கிறாளே செல்லம்மாள் பாரதி, பாரதி மதிக்கப்பட வேண்டியவன், செல்லம்மாள் பாரதி துதிக்கப்பட வேண்டியவள், துதிக்கப்பட வேண்டியவள். ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வண்டி நிக்குதுங்க, அங்கிருந்த பயணிகள் பெற்றோர்கள் எல்லாரும் மகாத்மா காந்திக்கு ஜே, மகாத்மா காந்திக்கு ஜேங்கிறாங்க. ஒரே ஒரு ஒத்த குரல் மட்டும் கஸ்தூரிபா காந்திக்கு ஜே என்று ஒலிக்கிறது. எல்லோரும் அந்த திசையை நோக்கி பார்க்கிறார்கள். பரட்டை தலை, அழுக்கேறிய சட்டை, கிழிந்த வேட்டி, ஒருவன் ஓடி வந்து ஜன்னல் ஓரத்தில் இருந்த கஸ்தூரிபா காந்திக்கு எட்டி ஒரு ஆப்பிளை கொடுத்து விட்டு, நீ மட்டும் மனைவியாக வரவில்லை என்றால் அந்த ஆளு எங்க மகாத்மா ஆக போகிறான் என்று சொல்லிவிட்டு போனான். அந்த ஆப்பிளை வாங்கிய கையோடு கஸ்தூரிபாவின் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்தது. அவள் கணவனை பார்த்தாள், ஏன் தெரியுமா, வந்து போனவன் பிச்சைக்காரன் அல்ல, காந்தியடிகளின் மூத்த மகன், மூத்த மகன். நடுவர் அவர்களே, பெண்களை அவ்வளவு எளிதாக நினைக்காதீர்கள். ஒரு செய்தி சொல்கிறேன், என் மணவளக்கலை சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். தீர்ப்பு சொன்ன மாதிரி வேதாத்ரி மகரிஷி சொன்னார், எல்லா ஆண்களும் குடும்பத்தை விட்டு வெளியேறினால்தான் துறவு, பெண்கள் குடும்ப பொறுப்பை ஏற்கிற போதே அவர்கள் துறவி ஆகிறார்கள் என்று வேதாத்ரி மகரிஷி சொன்னார். கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியா என்று பட்டிமன்றம் நடந்தது. கண்ணகியே என்று வாதிட்டார்கள், மாதவியே என்று வாதிட்டார்கள். தீர்ப்பில் நடுவர் தெளிவாக சொன்னார், கற்பில் சிறந்தவள் கண்ணகியும் மாதவியும் தான், கற்பிழந்தவன் கோவலன் தான் என்று சொன்னான். தாமரையினுடைய கவிதை இல்லையா நடுவர் அவர்களே, பெண்கள் தான் அனுசரித்து போவதிலும் விட்டு கொடுப்பதிலும் தலை சிறந்தவர்கள். வாய்ப்புக்கு நன்றி, வாழ்க வளம். பலே ரொம்ப அழகா பேசி முடிச்சு.